ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை, தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ரோமர் 8:26 வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். எவ்வளவு அற்புதமா இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அவர் யார்? ஆவியானவர் உதவி செய்கிறவர். தேவப்பிள்ளையில, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை அற்புதமாய் சிருஷ்டித்தார். யாவே கடவுள், ஈமேன், இன்விசிபிள் காட் என்று நம்ம சொல்லுகிறோம். அதரிசனமான ஆண்டவர், அவரை பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. அவர் வல்லமையுள்ளவர், அவர் யெகோவா தேவன், வார்த்தையான தேவன். அந்த வார்த்தையாக தேவன் வார்த்தை மூலமாக இந்த உலகத்தை படைக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு அவன் வார்த்தையாய் இருந்தவர், வார்த்தையாய் ஆண்டவர் மாம்சமாகி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் உலகத்துக்கு வந்தார். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாட்டி கொண்டிருந்தாராம். அந்த வார்த்தையாக இயேசுவை பிதா ப்ரொக்ளைம் பண்ணும்போது, சொல்லும் போது, வார்த்தை வெளிவரும்போது ஆவியானவர் அங்கே போய் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் படைப்பினுடைய காரியங்கள். அப்போ படைக்கும் போதே நம் ஆண்டவர் திரியேக தேவன், ட்ரினிட்டி காட் என்று சொல்லப்படுகிற மூன்றில் ஒன்றானவர், மூன்றில் ஒருவரானவர். அவர் மூன்று பேரை செயல்படுத்த மூன்று நிலைகளில் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவப்பிள்ளையில, இன்ற காலங்களில் ஆவியானவர் காலமாக இருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக்கிறார். பிதாவின் வேலை, சிருஷ்டிக்கிற வேலை முடிந்து விட்டது. 2022 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் வேலை உலகத்துக்கு வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற வேலையாய் இருந்தது. அந்த வேலை முடிந்து விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி நமக்காக தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியன அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்தாவி தான் என்ன செய்கிறார்னா, நமது பலவீனங்களில் நம்மளுக்கு உதவி செய்கிறாரா? தெய்வப்பிள்ளையில, ஒருவேளை என்ன பலவீனத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் சரீர பலவீனத்தோடு இருக்கலாம், ஆத்ம பலவீனத்தோடு இருக்கலாம், உங்கள் ஆவி பலவீனத்தோடு இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களாக பலவீனப்பட்டிருந்தாலும் உங்களை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஹல்லேலூயா. அவர் நமக்கு பலப்படுத்திருக்கிறார். தேவப்பிள்ள, அவர் நம்ம பலவீனங்களை உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறான்னு பார்க்கிறோம். ஆமே. யோபேல தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:10 வசனத்தை கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அழகாய் காரியம் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். உங்கள் மண்வெட்டிகளையும் பட்டயங்களையும் உங்கள் அரிவாள்களையும் ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. தேவ பிள்ளையில, இங்க பாருங்க, பலவீனனோ தன்னை பலவான். எப்படி? அவனுக்குள்ள ஆவியனுடைய பலன் உண்டாகிறதுனால. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையில, நீங்க பலவீனமா இருக்கீங்களா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியான உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்க பலவீனன் இல்ல, பலவான். இப்படி அறிக்கை செய்யுங்க. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வான் சொன்ன கர்த்தர் உங்களை பலத்தால் இடை கட்டுவதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பலவீனர்கள் அல்ல, நீங்க பலவான்கள். ஈமேன். நீங்க பலவான்கள். ஆண்டவர் உங்க பலவானாய் வைத்திருக்கிறார். ஆனால் தான் ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார்னு பார்க்கிறோம். என்ன பலவீனம்? ஒருவேளை சரீர பிரகாரமான பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை உங்க சரீரம் ஆத்துமா ஆவி பலவீனமா இருக்கலாம். நீங்க கர்த்தவங்களை பலத்தால் இடை கட்ட போகிறார். நம்ம சீஷர்கள் வாழ்க்கையை பார்க்கிறோம். சீஷர்கள் வாழ்க்கை, இயேசு இருந்தபோது சந்தோஷமா கூட இருந்தாங்க. ஆனா இயேசு சிலுவையில் அறைந்த பிறகு கூனி குறுகி போய் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். கூட்டின பூட்டின வீட்டுக்குள்ள அவர் இருந்தார்கள் அல்லவா? ஆனா அந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்கு பிறகு அவர் எத்தனை அற்புதங்களை செய்தார்கள், எவ்வளவு தைரியமாய் பேசினார்கள்.
அவளை பலப்படுத்தினது ஆவியானவர். இன்னைக்கு ஆவியான சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பல பூர்ணமாக விளங்கும், பயப்படாது. இன்னைக்கு என்ன பலவீனத்தை இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தவங்களை பலத்தால் இடைக்கட்ட உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்க சொன்ன கர்த்தர் பலத்தால் இடைக்கட்டி நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜோமன்னப்பா. பலவீனங்கள் பலனாய் மாறட்டும், இதில் ஆசீர்வத்துக்கு அனப்படுத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், மகிமமாக்கை செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.